இன்னைக்கு நாம ஒரு தெலுங்கு படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா அசோக் தி லயன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2006ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. IMDb ரேட்டிங் என்னன்னு பார்த்தோம்னா 5.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 65% பீப்புள் இந்த படத்தை பார்த்துட்டு லைக் பண்ணிருக்காங்க. சுரேந்தர் ரெட்டி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜூனியர் NTR, சமீரா ரெட்டி, சோனு சூட், பிரகாஷ் ராஜ்னு பல ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா ஜூனியர் NTR வந்து ரொம்பவும் கோவக்காரராக இருக்காரு. எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்பாரு. இதனால இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இவர் இப்படி பண்றதுனால இவரோட அப்பாவான பிரகாஷ் ராஜுக்கு பிடிக்காது. எந்த ஒரு தப்பு நடந்தாலும் கண்டுக்காம இருக்கிறதா நம்ம ஃபேமிலிக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு பிரகாஷ் ராஜ் வந்து. இதுக்கப்புறம் ஜூனியர் NTR வந்து சமீரா ரெட்டிய சந்திக்கிறாரு. சமீரா ரெட்டிய லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சமீரா ரெட்டிய வந்து வில்லனான சூனு சூட்டு வந்து நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதனால சமீரா ரெட்டி ஃபேமிலிக்கு சூனு சூட்டு வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்குறாரு. கடைசியா ஜூனியர் NTR வந்து சமீரா ரெட்டிய வந்து சோனு சூட்டுக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே பார்க்குற அளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. மூவியில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேஸ்ட் பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக காட்டியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஆர்ட் டிசைன் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஹீரோயினோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. சோனு சூட்டோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. படத்தோட டோட்டல் டுரேஷன் பார்த்தோம்னா 2 hours 30 minutes. இப்போ நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் லேகிங்காக தான் போகுது. லென்த்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். இதே மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ், ஓடிடி ரிலீஸ் அப்டேட்ஸ், டெலிவிஷன் ப்ரீமியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.